வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. விவேக நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் மார்க்கண்டன். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே சுற்றி வரணும், தன்னோட ஆட்சியை பற்றி மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும், தான் நல்ல விதமாக ஆட்சி பண்ணுறோமா அப்படிங்கிறத மக்கள்கிட்டேருந்து அவங்களோட கருத்து வழியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் அவனால் போக முடியல. ஏன்னா அவனுக்கு தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டான். ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சமயம், சரி கண்டிப்பாக போய்தான் ஆகணும், மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு இங்கேருந்து நாட்டுக்குள்ளே போனான். வேறு வேறு ஊருக்கு போய் வேறு வேறு மக்களை பார்த்து எல்லார்ட்டையும் கருத்து கேட்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன்கிட்ட இருக்கிற ஒரு அமைச்சர், அவர் பேர் குருபரன், அவர் வந்து ரொம்ப ஊழல்வாதியாக இருக்கார். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு மக்களோட பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாரு, கொள்ளையடித்த பணத்தை மற்ற நாடுகளில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மன்னனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே குருபரன் ரொம்ப கெட்டவன், குருபரன் வந்து ரொம்ப பெரிய ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கருத்து சொன்னாங்க. இது வரைக்கும் குருபரன் ஏதாவது ஒரு நல்ல திட்டம் செயல்படுத்தியிருக்கானா அப்படின்னு கேட்டால் யாரும் வந்து எந்த விதமான திட்டமும் அவன் செயல்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் அத்தனை பேருமே சொன்னாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறேன், அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறேன்னு சொல்லி அரசாங்கத்தோட கஜானாவிலேருந்து அவர் வாங்கிட்டு போயிருக்கிற பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி ராஜா யோசித்து பார்த்தான். பார்த்த உடனேயே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி நாம் திரும்ப நம்மளோட தலைநகரத்துக்கு போன உடனே மொதல் வேலையாக குருபரனை வந்து பதவி நீக்கம் பண்ணணும். பதவி நீக்கம் பண்ணுறதோடு இல்லாமல் குருபரனுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளையும் கண்டுபிடிச்சி அவங்களையும் நம்ம பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். உடனே சரி நாம் குருபரனோட இடத்துக்கு யாரை அமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சுக்கிட்டே வந்தான். அவன் ஒவ்வொரு ஊரில் வரும்போதும் எல்லா ஊர்லேயும் ஞானமணின்னு ஒருத்தர் குருகுலம் நடத்துகிறாரு, அவர் ரொம்ப அறிவாளி, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லித்தராரு, நிறையா படிச்சிருக்காரு அப்படின்லாம் கேள்விப்பட்டான். இதை மாதிரி கேள்விப்படும்போது நாம் ஏன் வந்து இந்த ஞானமணியையே ஒரு அமைச்சராக நியமிக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொல்லி ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதை மாதிரி இருக்கிறவர் கண்டிப்பாக நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா யோசித்தான். யோசித்த உடனே நேராக தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். வந்து சேர்ந்த உடனே குருபரன்கிட்ட எதுவும் கேட்கலை. முதல்ல ஒரு கடிதம் எழுதி இந்த ஞானமணியை உடனே அரண்மனைக்கு வந்து தன்னை பார்க்க சொல்லி ஒரு தூதன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான். திடீர்னு அரசன்கிட்டேருந்து கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தூதன் வந்த உடனே இந்த ஞானமணிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ராஜா வந்து ஏதோ ஒரு அவசர வேலையாக தான் தன்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் உடனே நல்லா புரிஞ்சுது. உடனே ஒரு சீடனை கூப்பிட்டு, நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் குருகுலத்தை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சீடன்கிட்ட குருகுலத்தை ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து இந்த தூதனோட சேர்ந்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனே ராஜா வந்து தான் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு இந்த நாடு முழுக்க சுற்றினதையும், அப்போ எல்லாரும் இந்த அமைச்சர் குருபரனை பற்றியும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை பற்றியும் நல்ல விதமாக கருத்து சொல்லலை அப்படிங்கிறதையும், இந்த ஞானமணியை பற்றி ரொம்ப உயர்வாக எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இந்த ராஜா வந்து நல்ல விளக்கமாக கூறினார். இந்த குருபரன் வந்து என்ன மாதிரியான ஊழல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது தெரியல, அரசாங்கத்தோட கஜானாலேருந்து நிறையா பணத்தை வாங்கிட்டு இருக்காரு, அந்த பணமெல்லாம் மக்களுக்கு வந்து எந்த திட்டமாகவும் போய் சேரலை, அதெல்லாத்தையும் வேறு வேறு நாடுகளில் அவர் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேறு சொல்கிறாங்க, அதுக்கு உடந்தையாக நிறையா அதிகாரிகள் வேறு இருந்திருக்காங்க, அதனால் நான் இந்த அமைச்சரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளையும் பதவி நீக்கம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். அவங்க பண்ணியிருக்கிற ஊழல் அத்தனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்,
அதனால் நான் வந்து உங்களை ஒரு அமைச்சராக எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொன்னார். உடனே இந்த ஞானமணி, எனக்கு அரசியலெல்லாம் ஈடுபாடு இல்லை ராஜா, நான் வந்து குருகுலம் நடத்துகிறதுலையே ரொம்ப திருப்தியாக இருக்கேன், என்னால் நிறையா மாணவர்கள் நல்லா படித்து நல்ல அதிகாரிகளாகவும் நல்ல அமைச்சர்களாகவும் உருவானாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய திருப்தியாக இருக்கும், அதனால் எனக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஞானமணி சொன்னார். உடனே ராஜா சொன்னார், உங்களுக்கு வந்து எந்த விதமான பதவியிலையும் ஆசை இல்லை, நீங்கள் வந்து தன்னாலங்கிறதாவது ஒரு பெரிய குருகுலத்தை நடத்துகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, நாட்டுக்கு வந்து உங்களோட சேவை தேவை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் குருகுலத்தை விட கண்டிப்பாக இந்த அமைச்சர் பதவியை தான் ஏற்றுக்கணும், நீங்கள் வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். உடனே ஞானமணிக்கு வேறு வழியே தெரியல, சரி ராஜா நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வேணால் உங்களுக்கு அமைச்சராக இருக்கேன், இந்த ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாம் என்னோட வேலை முடிஞ்ச உடனே நான் மறுபடியும் வந்து குருகுலத்தை கவனிக்கிறதுக்கு போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல தகுதியும் திறமையும் இருக்கிற மாதிரி வேறு ஒரு அமைச்சரை நீங்கள் நியமிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். உடனே மார்க்கண்டனும் அப்போதைக்கு சரி நான் வந்து அது மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிச்ச உடனே நான் அவரை நியமிச்சுக்கிட்டு உங்களை வந்து மறுபடியும் குருகுலத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த ஞானமணி கொஞ்சம் யோசித்து பார்த்தார், சரி ராஜா சொல்கிறதும் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது, நாட்டுக்கு இப்போ நம்மளுடைய சேவை வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி இந்த ராஜா வந்து எதிர்பார்க்குறாரு, அதனால் கொஞ்சம் நாளைக்கு இங்கே அமைச்சராக இருந்து இந்த பணியை வந்து நல்லா சிறப்பாக செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பி திரும்ப குருகுலத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். உடனேயே ராஜா வந்து ஞானமணியை ஒரு அமைச்சராக நியமிச்சிட்டார், அந்த குருபரனை பதவி நீக்கிட்டு அதே அமைச்சர் பொறுப்பில் ஞானமணியை உக்காத்தி வச்சிட்டார். இதை வந்து குருபரன் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு தனக்கு பதவியை வந்து ராஜா பிடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. கொஞ்சம் முன்னாடி எதிர்பார்த்துருந்தா அவர் பண்ணியிருக்கிற ஊழல்லாம் கொஞ்சம் மறைச்சிருக்கா அவரால் முடியும், ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு குருபரனை பதவி நீக்கிட்டு அந்த பதவியில் ஞானமணியை உக்காத்தி வச்சதுனால குருபரனால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த நாளே ஞானமணி அவரோட அலுவல்களை தொடங்கிட்டார். முதல்ல அந்த அமைச்சரவைக்கு எந்த இடத்துலேருந்து பணம் வருது, கஜானாவில் எவ்வளோ பணம் வந்து வருது, அந்த பணத்தெல்லாம் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க, நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை வந்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தார். உடனேயே அவருக்கு அந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரமெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கஜானாவிலேருந்து நிறையா பணம் வந்திருக்கு, அந்த பணமெல்லாம் வந்து மக்களுக்கு ஒழுங்காக போய் சேரலை, திட்டங்களுக்கு ஒழுங்காக செயல்படுத்தலை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உடனே அவர் குருபரனை கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி கஜானாலேருந்து வாங்கியிருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கான திட்டத்தில் ஒழுங்காக செயல்படுத்தவே இல்லையே, எந்த ஒரு திட்டமும் முழுமையாக மக்களை சென்றடையவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். கேட்ட உடனே குருபரன் வந்து, நான் ஒரு அமைச்சர், எனக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும், எனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் பேரில் தான் தப்பு, அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன், என் பேரில் எந்த விதமான குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த குருபரன் சொன்னார். உடனே இந்த அமைச்சர் வந்து, சரி நாளைக்கு நான் வந்து உங்கள் கீழே வேலை பார்க்குற அதிகாரிகளெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு எவ்வளோ அதிகாரிகள் வந்து குருபரனுக்கு நேரடியாக கீழே வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தார். அதில் 100 அதிகாரிகள் இருந்தாங்க, அந்த 100 அதிகாரிகளையும் நாளைக்கு விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அடுத்த நாள்லேருந்தே முதல் கட்டமாக அந்த 100 அதிகாரிகளையும் வர சொல்லி எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசினார். அத்தனை அதிகாரிகளும் குருபரன் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம், எங்களுக்குன்னு எதுவும் தெரியாது, எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் உத்தரவு போடுவார், அவர் போடுற உத்தரவை கேட்டு நடக்கிறது தான் எங்களோட வேலை, அதனால் எங்களுக்கு இதில் எந்த விதமான பங்கும் கிடையாது, எல்லா காரணமும் குருபரன் தான் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேரும் குருபரன் மேலே குற்றஞ்சாட்டினாங்க. சரி நீங்கள்லாம் போங்க, இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் நான் வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவேன், அப்போ நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு நேராக வந்து ராஜாவை வந்து பார்த்தார். மார்க்கண்டன் உடனே, என்ன ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஞானமணிக்கிட்ட கேட்டார். கேட்ட உடனே, நான் 100 பேரையும் வந்து முதல் கட்டமாக ஒரு விசாரணையை பண்ணிட்டேன், அந்த 100 பேரும் அமைச்சர் சொன்னபடி தான் நாங்கள் கேட்டு நடந்தோம், எங்களுக்கு ஒன்றும் அதில் பங்கே கிடையாது, அமைச்சர் மேலே தான் முழு தப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க,
அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து சாட்சிகளுக்கு நிறையா ஆவணம் இருக்குது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. குருபரன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவர் தான் வந்து கண்டிப்பாக அந்த ஊழல் பண்ணியிருக்காரு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாளைக்கு நான் மறுபடியும் எல்லா அதிகாரிகளையும் ஒரு தடவை விசாரிக்க போகிறேன். விசாரித்ததுக்கு அப்புறமா எந்த அதிகாரிகள்லாம் வந்து இந்த குற்றத்துக்கு உடந்தை, எந்த அதிகாரிகள்லாம் இந்த குற்றத்துக்கு உடந்தை இல்லை அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு மாதிரி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஞானமணி சொன்னார். உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு, நாளைக்கு இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு நாமளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு விசாரணைக்கு இந்த ஞானமணியோட இந்த ராஜாவும் உட்காந்துக்கிட்டார். அப்போது ஞானமணி வந்து இந்த 100 அதிகாரிகளையும் வர சொன்னார். வர சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து உட்காந்த உடனே, உங்களுக்கு குருபரனை பற்றி என்ன தெரியும் அதை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் கேட்டார். ஒவ்வொருத்தரும் பார்த்தா குருபரன் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் பெரிய ஊழல்வாதி, அவன் வந்து பணத்தெல்லாம் சுருட்டிட்டான், அந்த நாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கான், இந்த நாட்டில் கொண்டு முதலீடு பண்ணியிருக்கான், நாணயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த குருபரனை பற்றி மோசமான கருத்துக்களை மட்டுமே சொன்னாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த ஞானமணி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல குணம் இந்த குருபரன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார். 90 பேர் வந்து அதை மாதிரி எந்த குணமும் இந்த குருபரன்கிட்ட கிடையாது, ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு 10 பேர் மட்டும் இந்த குருபரன்கிட்ட நல்ல நிர்வாக திறமை இருக்குது, அவர் வந்து நயமாக பேசியோ அப்படி இல்லைன்னா மிரட்டுற மாதிரி பயமுறுத்தி பேசியோ எல்லாருக்கிட்டேருந்து நல்ல வேலை வாங்குவார், ஆனால் அதை மாதிரி இருக்கிற ஒரு நல்ல நிர்வாக திறமையை அவர் வந்து ஒழுங்காக உபயோகப்படுத்திக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 100 பேரையும் விசாரணை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அவங்கள எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இந்த ஞானமணி வந்து ராஜா கிட்ட சொன்னார், ராஜா இந்த மாதிரி குருபரன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு சொன்ன 10 பேரை மட்டும் நான் வேலைக்கு வச்சுக்க போகிறேன், குருபரன்கிட்ட எந்த விதமான நல்ல குணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன 90 பேரை நான் வேலையை விட்டு நீக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட பதவியை தவறாக உபயோகித்து ஒரு ஊழல் பண்ணுற ஒரு அமைச்சருக்கு உறுதுணையாக இருந்த குற்றத்துக்காக இந்த 90 பேருக்கும் 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க போகிறேன், அத்தனை பேரும் சிறைச்சாலையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஞானமணி சொன்னார். சொல்லிவிட்டு இந்த குருபரனுக்கு நான் வேறு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது வந்து நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லி இந்த ராஜா மார்க்கண்டன் கேட்டார். இந்த குருபரனுக்கு ஒரு பதவி கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஞானமணி சொன்னார். என்னங்க நீங்கள் குருபரன் வந்து இவ்வளோ பெரிய ஊழல்வாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுமா நீங்கள் அவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, என்ன பதவி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கேட்டார். இந்த சிறைச்சாலைக்கு எல்லாத்துக்கும் தலைமை நிர்வாகியாக போட்டு ஒரு பதவியை கொடுத்துருவோம், அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்கறதுனால நாம் வந்து குருபரனை நேரடியாக வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பினோங்கிற மாதிரியான கெட்ட பேரும் நமக்கு வராது, ஆனால் அவர் வந்து அவரோட ஆயுள் முழுக்க சிறைச்சாலைக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரியும் ஆகுது, அதோடு இல்லாமல் அவருக்கு நல்ல ஒரு நிர்வாக திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிர்வாக திறமையை நாம் வந்து உபயோகிச்சுக்கணும் கண்டிப்பாக, அதனால் அவர் கையில் வந்து எந்த விதமான பணமும் புழங்காத மாதிரியான ஒரு பதவி, அந்த பதவியில் அவர் வந்து அவரோட நிர்வாக திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதோடு இல்லாமல் அவர் இதுவரைக்கும் பண்ணின குற்றத்துக்கு ஆயுசு முழுக்க அவர் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரியான ஒரு முடிவு, இதெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த பதவியை அவருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஞானமணி சொன்னார். அதை கேட்ட உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, எவ்வளோ தீர்க்கமாக யோசித்து இந்த ஞானமணி வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, இந்த முடிவுனால இந்த குருபரன் வந்து வெளிநாடுகளில் பண்ணி வச்சிருக்கிற முதலீடையும் அவரால் வந்து அனுபவிக்க முடியாமல் சிறைச்சாலைக்குள்ளேயே காலம்புற இருக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து இந்த ஞானமணியை ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு ஞானமணி அந்த ராஜாவுக்கு அமைச்சராக இருந்து ராஜாவோட கஜானாலேருந்து வர்ற பணத்தை எல்லாத்தையும் மக்களுக்கான நல்ல நல்ல திட்டமெல்லாம் தீட்டி அந்த திட்டங்களெல்லாம் நல்லா செயல்படுத்தி ராஜாவுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு. இந்த குருபரன் அவர் சம்பாதிச்சு சேர்த்து முதலீடு பண்ணி வச்ச எந்த ஒரு சொத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசி வரைக்கும் சிறைச்சாலையிலேயே இருந்தார். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.